Hi friends, welcome to Thagaval Maiyam channel. In the video, we will talk about the latest super job update. Recent வந்து கிராம உதவியாளர் மற்றும் ரேஷன் கடைக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க நிறைய பேர் அதுக்கான அப்ளிகேஷன் வந்து பண்ணிருப்பீங்க இப்போ நம்ம பார்க்க போற ஜாபுக்கும் நீங்க மினிமம் 10th 12th படிச்சிருந்தீங்கனா தாராளமா வந்து அப்ளை வந்து பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு சைடுல இருந்து தான் இதுக்கான ஜாப் வந்து கொடுத்திருக்காங்க சோ எந்த டிபார்ட்மென்ட்ல இருந்து கால் ஃபர் வந்து பண்ணிருக்காங்க எப்படி அப்ளை பண்றது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம கம்ப்ளீட்டா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் சோ கண்டிப்பா எலிஜிபிள் இருக்கவங்க மிஸ் பண்ணாம இந்த அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணுங்க முக்கியமா பெண்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால எல்லாருமே வந்து மிஸ் பண்ணாம அப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க இந்த நோட்டிபிகேஷனோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் செக் பண்ணி பாருங்க ஸோ இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஜெனட்டிக் அண்ட் ட்ரீ ப்ரீடிங் இங்க இருந்து தான் வந்து இந்த கால் ஃபர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர்ல தான் இதோட ஆஃபீஸ் வந்து இருக்கு இந்த கேம்பஸ்ல தான் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ரிக்ரூட்மெண்ட் நோட்டீஸ்ல ஃபர்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்ட்ரைவ் டு ஹேவ் அ ஒர்க் ஃபோர்ஸ் விச் ரிஃப்ளெக்ட்ஸ் ஜெண்டர் பேலன்ஸ்க்காக உமன் கேண்டிடேட் வந்து இந்த ஜாபுக்கு நிறைய பேர் அப்ளை பண்றதுக்கு நாங்கள் என்கரேஜ் பண்றோம் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து கொடுத்துருக்காங்க மேல் ஃபீமேல் எல்லாருமே அப்ளை பண்ணலாம் ஸோ வந்து உமன் கேண்டிடேட்க்கு நாங்கள் இன்னும் வந்து நல்ல என்கரேஜ்மெண்ட்டாக கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு அடுத்த மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆன்லைனில் தான் உங்களோட அப்ளிகேஷன்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு போஸ்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னு சொல்லியிருக்காங்க இதோட சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7th பே ஸ்கேல்ல இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க 18,000 ரூபாய் உங்களுக்கான சேலரியா வந்து இருக்கும் அதே மாதிரி இதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 10th படிச்சிருந்தாலே போதுமானது ஸோ 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ண சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்க இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த மல்டி டாஸ்கிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி ஒர்க் தான் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கும் 18லேருந்து 30 வயசு வரைக்கும் ஓபிசி கேட்டகரிக்கும் எஸ்சி கேட்டகரி எஸ்சி அண்ட் எஸ்டி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 32 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க இந்த ஏஜ் லிமிட் வந்து 25/11/2022 அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட்டு தான் உங்களுக்கான மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஏஜ் லிமிட்டாக கொடுத்துருக்காங்க 18 வயசுலேருந்து இருக்கிறவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி லோவர் டிவிஷன் கிளர்க் இதோட சேலரி பார்த்தீங்கன்னா 19,900 ரூபாய்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து 12th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போதுமானது தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கும் வந்து ஏஜ் வந்து மினிமம் 18 வயசு மேக்ஸிமம் உங்களுக்கு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு என்னவோ அதுதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரி ஓபிசி எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு மூணா வந்து கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் அப்பர் ஏஜ் லிமிட் மட்டும் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் ஸோ இடபிள்யூஎஸ் அப்படின்னா எக்கனாமிக்கலி வீக்கஸ்ட் செக்ஷன் அப்படின்றது அதுக்கான மீனிங்காக வந்து இருக்கு இதில் இந்த ஓபிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா அதர் பேக்வர்ட் கிளாஸில் நான் கிரீமி லேயரில் உள்ளவங்க எல்லாருமே வருவாங்க ஜென்ரல் கேட்டகரியில் உள்ளவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த அன்ரிசர்வ்டு இதுக்கு தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இவங்க கொடுத்துருக்க போஸ்ட் வந்து எந்த கேட்டகரி வைஸ் வந்து அவங்க ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்கன்றதுக்கு தான் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அடுத்த கேட்டகரிக்கு மட்டும் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் இது வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதோட சேலரி பார்த்தீங்கன்னா 29,200 ரூபாய் தான் இதுக்கு வந்து நீங்கள் பிஎஸ்சி பாட்னி பிஎஸ்சி அக்ரி இது ரெண்டுல எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் இதோட ஏஜ் லிமிட் வந்து 21 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு இதுவே நீங்கள் ஓபிசியில் அப்ளை பண்ணுறீங்கன்னா 21 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் சம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க இல்லை ஃபர்ஸ்ட் இருக்க போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் 10th முடிச்சிருந்தா போதுமானது டிசைரபிள் பொறுத்த வரைக்கும் 3 வருஷமோ இல்லைனா அதுக்கு மேலே அந்த ரெலவெண்ட் ட்ரேட் அவங்க மல்டி டாஸ்கிங் கேட்டிருக்காங்க இல்லையா அது ரிலேட்டடாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லோவர் டிவிஷன் கிளர்க் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th முடிச்சிருந்தா போதும் அதே மாதிரி வந்து நீங்கள் டைப்பிங் ஸ்பீடு கண்டிப்பாக எல்லாருமே டைப்பிங் எக்ஸாம் வந்து முடிச்சு வச்சுருப்பீங்க ஸோ இங்கிலீஷ் முடிச்சிருக்கீங்க ஹையர் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி ஹிந்தி மேனுவலாக நீங்கள் டைப்ரைட்டிங்கு இல்லைனா டைப்பிங் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கம்ப்யூட்டரில் வந்து டைப் பண்ண தெரிஞ்சாலுமே ஹிந்தி தெரிஞ்சால் இன்னும் ப்ரிஃபரன்ஸ் தான் உங்களுக்கு கம்பல்சரியாக கேட்கல பட் அது இருந்ததுன்னா பெட்டர் இங்கிலீஷ் இருந்தாலே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஃபீல்டு லேப் இது ரெண்டுக்குமே கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் யூஜி டிகிரி பாட்னி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து நாளைக்கு தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி நீங்கள் படிக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் வந்து எப்படி இருக்கணுன்றதுக்காக இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் பொறுத்த வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது
ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் வந்து எவ்வளவு அப்பர் ஏஜ் லிமிட் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. போஸ்ட் வைஸ் வந்து தனித்தனியா அதோட டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ், ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் ஃபீஸ் இருக்கு அப்படின்னா, இடபிள்யூஎஸ், ஓபிசி, என்சிஎல் இந்த கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 250 ஆகும், ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 250, மொத்தமாக 500 சொல்லியிருக்காங்க. இதுவே உமன் கேண்டிடேட், எஸ்டி இந்த மாதிரி, பிடபிள்யூடி கேண்டிடேட், இஎஸ்எம் கேண்டிடேட் இவங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது, ஆனால் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். லோவர் டிவிஷன் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1000 ருபீஸ் டோட்டல் ஃபீஸாக வந்து கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு எக்ஸாம் ஃபீஸ் 750 ருபீஸும், ப்ராசஸிங் 750 ப்ளஸ் உங்களுக்கு 1500 ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். உமன் கேண்டிடேட்ஸ் இந்த மூணு ஜாப்ல எந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்கனாலுமே உங்களுக்கான எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் கிடையாது, ப்ராசஸிங் ஃபீஸ் நீங்கள் கண்டிப்பாக வந்து பே பண்ணணும். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் ஆன்லைனில் மூலமாக தான் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கான லாஸ்ட் டேட்டு அடுத்த மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டு 17/10/2022 நாளையிலேருந்து உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன்ஸை ஆன்லைனில் வந்து சப்மிட் வந்து பண்ணலாம். அடுத்தது இந்த ஜாபுக்கான எக்ஸாமினேஷன் வந்து எப்படி இருக்கும், எவ்வளோ மார்க்கு, என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்கன்றதுமே கொடுத்துருக்காங்க. இதில் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் வந்து பேட்டர்ன் என்ன மாதிரி இருக்கும், அந்த எக்ஸாமோட டியூரேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராங் ஆன்சருக்கு உங்களுக்கான நெகட்டிவ் மார்க்குமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லோவர் டிவிஷன் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்து கவர் ஆகும், எவ்வளோ மார்க்கு, அண்ட் நீங்கள் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ மார்க்கு, நீங்கள் எத்தனை கொஷின்ஸ் இருக்குன்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ டைப் ரைட்டிங் அப்படின்றனால ஸ்கில் டெஸ்ட் கண்டிப்பாக வைப்பாங்க. டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கும் உங்களுக்கு 100 மார்க்குக்கு வந்து எக்ஸாம் நடக்கும், என்னென்ன மாதிரி வந்து டாபிக்ஸ் வந்து கவர் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டரோட டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதுக்கான எக்ஸாமினேஷன் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஓர் ஃபெப்ரவரி 2023 தான் இதுக்கான எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஜாப் எலிஜிபிள் இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறவங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோங்க, மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்க. அதுவும் உமன் கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் அப்ளை பண்ணும் அப்படின்றதுக்காக தான் எக்ஸாம் ஃபீஸ் வந்து இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.